அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னா மகர ராசி அன்பர்களின் சனி வகரம் பெறும்போது என்னென்ன சுபிச்ச பலன்கள் பெறப்போகிறார். பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏழரை சனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இல்லையா. இந்த ஏழரை சனியில் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, குருவார்பை வந்து சுபிச்சம் கொடுத்துட்ருக்கார். இந்த சனி வகர காலத்துலேயும் இன்னொரு நல்ல பலன்களாக வருது, அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். முதல்ல சனி எப்பொழுது வக்ரம் பெறுகிறது, எப்போ நிவர்த்தியாகுதுன்னு தெரிஞ்சுக்காங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி என்று சனி வக்ர நிலையை அடைந்து இந்த ராசிக்கு நவம்பர் 15 அப்போ சனி வக்ர நிவர்த்தி அடையுது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பெருகந்தி நாடி முறையில் சனி வக்ரம் பெற்றால் கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றால் மகரத்தில் வச்சு பாருங்கன்னு ஒரு விதி சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அங்கேயே பராசர முறை அப்படியே வச்சுக்காங்க, பார்வை மட்டும் மாற்றிக்காங்கன்னு சொல்லி. அப்போ இரண்டு விதியும் ஒத்துப்போகுது, அதான் இங்கே விஷயம். நான் இது ரெண்டும் கலந்தே உங்களுக்கு பலாவலனை கொடுக்குறேன். முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் பொருளாதார ரீதியாக விருத்தி, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல் உங்களுக்கு குடும்பம், குடும்பம் சம்பந்தப்பட்டத்தில் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன சச்சரவுகள், குடும்பத்தில் ரொம்ப நாளாக பெண்டிங் போட்டது, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு சின்ன வீடு சம்மந்தப்பட்ட வேலை இருக்குது, இதெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அதெல்லாம் இப்பொழுது உடனே நிறைவேற்று குயிக்காக மூவ் ஆகிற மாதிரி வந்தாச்சு. பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஊரின் தெற்கு பகுதியில் இருந்தார் யோகம்னு சொல்லுவோம், அந்த ஊரில் தெற்கு பகுதியில் இருக்கிறவங்க இல்லைன்னா தெற்க பார்த்து வீடு வந்துடும் நிறைய பேர்த்துக்கு. சார், சைட்டு தெற்க பார்த்து கிழக்க பார்த்து என்ட்ரன்ஸ் அதுவும் செட் ஆகும். அப்போ இந்த மாதிரி தெற்குன்னு ஏதோ ஒரு அம்சம் வரவங்களுக்கு இன்னும் யோக பலனை தரைகிற அம்சம் நிலை வந்தாச்சு. இப்போ எப்படின்னா உங்கள் ராசிக்கு 3 ராகு, 9 கேது, 5 இடத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் பயணிச்சுட்டு கொண்டிருக்கிறார். இப்போ உங்கள் ராசிக்கு குரு பார்வை கோடி புண்ணியமாயிருச்சு. சனி 1ஆம் தேதி 2 வாக்குப்பழிதம், நீங்கள் சொல்ல போகிற வாக்கெலாம் கொஞ்சம் பார்த்து சொல்லணும், நல்ல வாக்காக சொல்லணும், நல்லது நடக்கும்னு சொல்லணும். பணம் சம்மந்தப்பட்டது அதிகரிக்க போகிறது. ரொம்ப நாளாக பெண்டிங்கான தடைபற்ற உங்களுக்கு தடை வர வேண்டிய பணங்கள் வரைகிற சூழ்நிலை உண்டு. கையில் காசு இப்போ தான் நிற்கும் சார், கடனு கிடச்சது, இஎம்ஐ போயிட்டுருந்தது, வியாதிக்கு செலவானது, இதெல்லாம் பழைய ஸ்டோரி, இப்போ புது ஸ்டோரி, நல்ல விஷயமாகவே சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. சார், சின்ன சின்ன ட்ராவல் வருது, ஒரு சின்ன ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது, போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வேலை மாறுற யோகங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வேலை மாறுற அம்சம் வந்திருக்கு, உங்களுக்கு அமைப்பு இருந்தால் மாறிக்கங்க, இது நல்லபடியாக இருக்கும். இந்த வேலை மாற்றத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே உண்டு. பொதுவாக உங்கள் குலதெய்வத்தில் ஒரு இடத்துலேருந்து பிடிமண்ணை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு இருக்கிற கோயில், அது சைவ கோயிலாக இருந்துட்டால் குலதெய்வ கோயிலுக்கு இப்போ போயிட்டு வரணும். சனி வக்கிற காலகட்டத்தில் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு இடத்துல புடிமண்ணை எடுத்து இன்னொரு இடத்தில் வைத்து வழிபடுற தெய்வம், அது சைவ கோயிலாக இருந்து சைவப்படையிலாக இருக்கிற மாதிரி அங்கே ஒரு மரம் பெட்டி இந்த மாதிரி வச்சு கும்பிட்றோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு இப்போ போயிட்டு வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை காலகட்டம் இது. குலதெய்வம் அனுகிரம் உண்டு, கடவுள் வழிபாடு பழிக்கும், ஜபம் மந்திரம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. ஏதோ ஒரு மந்திரம் படிச்சுக்கங்கம்போம், மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுக்கு வரவேண்டிய அனைத்து சுபிச்ச பலன்களும் வந்து சேரகிற சூழ்நிலை உண்டு. இப்போ திருமணம், ரொம்ப நாளாக பார்த்துட்ருந்த தடைபட்டிருந்த திருமணம், அது சார்ந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு 7.5 திருமணம் நடக்குமா இல்லையான்னு குழப்பம் அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் அதிபதி உங்கள் ராசியிலிருந்து குரு பார்வை, வரன் தானாக தேடி வரும். ஆல்ரெடி பார்த்த வரன்னு குயிக்காக முடிகிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன தோஷங்கள் பரிகாரம் செஞ்சால் உடனே நிவர்த்தி ஆகும்போம். இந்த காலகட்டத்தில் சார், எங்களுக்கு ஒருத்தருக்கு ராகுக்கு எது இருக்குது, இன்னொருத்தங்களுக்கு லைட்டாக இருக்குது. இந்த டீ மாதிரி சொல்கிறாங்க, லைட்டாக இருக்குது ஸ்ட்ராங். நாங்கள் ஜோசியம் பார்க்க எங்களுக்கே கிளாஸ் எடுக்கிறாங்க, 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம் பரிகார செவ்வாய் சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது நல்லா ஆராய்ச்சி பண்ணணும், விதி விதிவிலக்கெலாம் இருக்குது, அதனால் அது பண்ணலாம். அப்போ எந்த மாதிரி தோஷம் இருந்தாலும் இது நிவர்த்தி ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ ஒரு முருகன் கோயில், மலை மேல் உள்ள முருகன் கோயில் சென்று, அது பழனி இல்லை திருத்தணி, இந்த மாதிரி ஒரு முருகன் கோயில் வழிபாடு செஞ்சு விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது வளர்ச்சி, திருமண தடை விலகும்.
சஷ்டி விரதம், இந்த ராசிக்கு திருமண தடையா, நேராக சஷ்டி விரதம் பெண்களுக்கு இருங்க, உடனே அமையும்ப. ஆண்களுக்கு அஷ்டலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி கோயில் வழிபாடு பண்ண பண்ண வரன் தானாக அமையும், நல்ல வரனாக இருக்கும். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது ப்ராசஸ் உண்டு. சார் குழந்தை ஐந்தில் ஐந்தாம் அதிபதி குரு இருக்கிறனால குழந்தை பாக்கியம் உண்டு, அந்த நேரம் காலம் செட் ஆகிற வாய்ப்பும் உண்டு. இது இரண்டாவது குழந்தையாக இருந்தால் இன்னும் அதிக வாய்ப்பு உண்டு. இப்போ குழந்தைக்கு ஸ்கூல் மாற்றுறது, டியூஷன் மாற்றுறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க சொல்லுவோம். அஞ்சில் குரு இருக்கும்போது என்ன, குழந்தைகள் பார்த்திங்கன்னா சொகுசு அதிகமாக இருந்து சொல் பேச்சு கேட்காம சூழ்நிலை மட்டும் ஒரு சிலருக்கு இருக்கும். சரி, அவங்க கொஞ்சம் கண்டிக்கும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டு. சொத்து சுகங்கள் வாங்கலாமா, வாங்கினா யோகமான இப்போது வாங்கிருங்க. வண்டி வாகனம், சொத்து, இதெல்லாம் வாங்கிறது விற்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் வேலை, ஒரு பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட வேலை நடக்கக்கூடியது. ரொம்ப நாளாக விற்க முடியாத இடத்துக்கும் விற்க வித்தரலாம். ஒன்று கை ஒரு கை நிலமாக கைப்படி நிலமாவது வேணும்னு ஆசைப்பட்டவங்க வாங்கிடலாம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இடம் விற்கிறது ஒரு கோயில், கோயில் அருகில் இருக்கிறவங்களுக்கு விற்கிற டக்குன்னு ஈஸியாக வித்துரும். அந்த அம்சம் கோச்சார நிலையில் அப்படி இருக்குது. ஜாதக நிலையை பார்த்து ஒரு சில பரிகாரம் பண்ணால் இன்னும் வித்தரலாம். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சார் எப்போ வீடு கட்டலாமா இல்லை வாங்கலாமா அப்படிங்கிறா, பொதுவாக ஜாதகம் இப்போ இருக்க கோச்சாரத்தில் என்ன காட்டுதுன்னா ஆல்ரெடி கட்டின வீடு சின்ன வாங்கி ஒரு பராமரிப்பு செய்து பண்ணக்கூடிய அம்சம் காட்டுது. இல்லை புதுசாக தான் சார் காட்டணும் அப்படின்னா அது ஜாதகத்தன்மை. வாஸ்து கரெக்டாக போட வேண்டிய ராசிங்க அது. பொதுவாக பார்த்திங்கன்னா மழை தண்ணி நிற்கிறது, ரோடு பார்த்திங்கன்னா ரோட்டை விட்டால் கொஞ்சம் பள்ளத்தில் போயிடும். இந்த மகர ராசிக்கு அது ஒரு தன்மை இருக்கும். மழை தண்ணி வீட்டு முன்னாடி தான் நிற்கிதும்பாங்க, ரோட்டை விட்டால் பள்ளத்தில் போயிருதும்பாங்க, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் பாங்க. இது பொதுவாகவே இந்த ராசியோட தன்மை. அவள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா வாஸ்து கரெக்டாக போட்டு சம பேலன்ஸாக போட்டு ஸ்கொயரான ஃப்ளாட்டாக வாங்கி பண்ணும் பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க கிரவுண்ட் ஃப்ளோரோட டாப் ஃப்ளோர் போட சொல்லுவேன். இது மாதிரி அம்சம்லாம் இந்த ராசி மற்ற லக்னம்லாம் பார்த்து நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. சொத்து யோகம் உண்டு, ப்ராசஸ் பண்ணுங்கள். சார் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், வேலை இப்பொழுது தேடி வரும், வேலையில் யோகம், உங்களுக்கு தன லாபம் உண்டு, உங்களுக்கு ஒரே நேரத்தில் பல ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வருது. வேலை பழு இருந்தாலும் உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு இடத்து உங்கள் வேலை மேலதிகாரிகள் உங்களை அனுசரித்து போகிறது சரி, அவங்க முழுசாக உங்களை நம்பிட்டு இருப்பாங்க, நீங்கள் தான் பண்ணி கொடுத்து அது பண்ணணும். அவங்க கம்பெனி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு பில்லராக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆகுது. சார் முதல்ல என்ன நைட் டியூட்டி பகல் டியூட்டி இந்த மாதிரி மாற்றி மாற்றி எக்ஸ்ட்ரா டைம்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா டைம் வர வாய்ப்பு இல்லை, வந்தாலும் அதற்கு தகுந்த சன்மானமாக உங்களுக்கு கிடைச்சே ஆகும். இந்த நேரத்தில் வேலைக்கு போயிட்டு சைடில் தொழில் பண்ணலான்னு ஒரு எண்ணம் வந்துடும், பண்ணலாம்னா உறுதியாக பண்ணலாம். சரி தொழில், தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் குழந்தைகள் பேர், குலதெய்வ பேர் வைக்கும்போது யோகம் பேன் அவங்க ராசிக்கே குலதெய்வ பேரை வைக்கலாம், உங்கள் குழந்தைகளோட பேரை வைக்கலாம். இதில் பெண்கள் ஏதோ ஒரு சுக்கரனுங்க அவங்க ராசிக்கு அந்த இடமே, ஏதோ பெண் பெண் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ கடவுள் படமாக வச்சு வழிபடணும், அதுதான் யோக நிலை. இப்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் முதலீடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது, வேலைக்கு ஸ்பீடாக போகுது, இப்போ தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நேரம். ரொம்ப நாளாக தொழில் பண்ணி சார் அந்த 40 நாள் டீலிங்கு பணம் இன்னும் பெண்டிங் நிற்குது, இப்போ கேளுங்க அவங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு பணம் தர வேண்டியவரிடம் பணம் உண்டு, இப்போது கேட்டால் பணம் வரும், வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்ற வேண்டிய காலகட்டம், பழைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே வச்சு செட் ஆகாது, புதுசாக காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளை மாற்றி சக்ஸஸ் பண்ண வேண்டிய காலகட்டம். இதில் பொதுவாக ஒரு சில துறை சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு யோகம், அது என்னென்ன துறைன்னு பார்ப்போம். வெளிநாட்டில் இருப்பவர், அரசு அரசாங்க தொடர்பவர்களுக்கு யோகம், அது மட்டும் இல்லை பயணம் சார்ந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, உணவு சம்மந்தப்பட்டது செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்குற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, இவங்களுக்கு யோக காலம் இது. பொலிட்டீஷியன், பொதுவாகவே பொலிட்டீஷியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகுந்த பாக்கிய காலகட்டம் இதுவே. ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன், நான்வெஜ் குறிப்பிட்ட கிழமையை கொடுத்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சூரியனாக வரனால அந்த லக்ன அடிப்படையில் தசாபுத்திரில் இந்த கிழமை நான்வெஜ் வேண்டாம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். அது மற்ற கிரக நிலையை பார்த்து சொல்ல வேண்டிய அம்சங்க. அதனால் அது இந்த பொலிட்டிக்கல் அது ஆர்வம் இருக்கிறவங்க
அப்புறம் உயர் பதவி மேனேஜர் போக ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அந்த பலாபலனை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. சரி, இது தவிர யாருக்காவது ஜாதகம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னம், திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, ஃபுல் விளக்கங்கள் தரப்படும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் விளக்கங்கள் தரும். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.